வணக்கம் ரசிகர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2021 வருஷத்தோட குவார்டர்லி டாப் 10 கவுண்டர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்கமிங் ஸ்டார் சேனல்லேயே இது வரைக்கும் 2019 2020 சொல்லிட்டு குவார்டர்லி டாப் 10 போட்டிருப்போம். ஆக்சுவலி இந்த குவார்டர்லி டாப் 10 பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் ஜனவரி 1st மார்ச் 31st வரைக்கும் காலாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்த படங்களை நம்ம மொத்தமாக பார்த்து அதில் இருக்க ஒரு டாப் 10 ஹிட் மூவிஸை நம்ம கவுண்டர் பண்ணுவோம். நம்முடைய இந்த கவுண்டரும் வழக்கம் போல ரிவ்யூ, பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், தியேட்டர் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்ட் அனலைசிஸாக தான் இருக்கும். ஷார்ட்டாக சொல்ல போனாக்கா இது ஒரு கமர்ஷியல் டாப் 10 மூவிஸ் தான் இருக்கும். சில பேர் நினைக்கலாம் இயர்லி டாப் 10 பார்த்திருக்கோம், வீக்லி டாப் 10 பார்த்திருக்கோம், அதனால குவார்டர்லி டாப் 10 ஏன்டா இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி உசுர வாங்குற அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஐடியா வரதுக்கு முக்கியமான காரணமே நான் படித்த படிப்பு தாங்க. ஏன்னா ஸ்கூலில் படிக்கும் போது காலாண்டு, அரையாண்டு, முக்காண்டு, மூன்றாம் ஆண்டாது என்னவோ ஒன்று, அப்புறம் முழு ஆண்டுன்னு சொல்லிட்டு 4 எக்ஸாம் வச்சு ப்ராகிரஸ் கார்டை வேறு வீட்டில் கொடுத்து அமைச்சு சைன்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் போய் படித்ததை விட சினிமாவை பார்த்தா தாங்க ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் அங்கிருந்து உருவி இங்கே கூத்துருக்கேன். சரி, இந்த குவார்டர்லி டாப் 10 என்ன ஸ்பெஷல் இருக்குன்றது உங்ககிட்ட அப்படி லைட்டாக சொல்லிடுறேன். 2021 ஜனவரியிலிருந்து 2021 மார்ச் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 நாள் இருந்திருக்கு. இல்லை 13 வாரங்கள் வரும். இந்த டைம் டூரிஷனில் மொத்தம் 60 படங்கள் கிட்ட வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். இல்லை 25 படங்கள் உங்களுக்கு பேர் சொன்னாலே தெரியும். நீங்கள் சினிமாவெலாம் வாட்ச் பண்ணுறவா இருந்தால் தான், அப்படி இல்லைனா நம்ம வீக்லி டாப் 10 பார்த்துருந்தீங்கன்னா மீதி படங்களும் உங்களுக்கு ஓ இவன் அப்போ சொல்லியிருந்தால அப்படின்னு தோணும். இதில் இந்த வருஷம்லாம் ஓடிடி வேறு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 5 7 இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2021 காலாண்டில் வெளிவந்த 60 படங்கள் இருந்து நம்ம அப்கமிங் ஸ்டாரோட டாப் 10 ஹிட் மூவிஸ் என்னங்கிறத போய் கவுண்டரில் பார்த்துருவாங்களா? நம்ம கவுண்டர்ல 10th இடத்துல பார்க்க போற படம் பிப்ரவரி 5th வந்திருக்க களத்தில் சந்திப்போம். ஜீவா, அருள்நிதி, மஞ்சிமா மோகன், பிரியா பவானி சங்கர் இவங்களாம் நடிச்சிருக்க களத்தில் சந்திப்போம் படத்தை என் ராஜசேகர் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யுவன் சங்கர் ராஜா. டூயல் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஸ்போர்ட்ஸ் மையப்படுத்தி ஒரு படம். இதுல ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ், அப்புறம் அங்கங்க காமெடினு சொல்லிட்டு கமர்ஷியலா கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒர்க் அவுட் ஆகாம ரொம்பவே மைல்டா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பழைய ட்ரெண்ட் பாஸ். ஆக்சுவலி ஆர் பி சௌத்ரி சூப்பர் குல் ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழைய கம்பெனி, நல்ல கம்பெனி, ஃபேமிலி படங்கள் எடுப்பாங்க, நல்ல படங்கள் எடுப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்பெல்லாம் ட்ரெண்ட் ரொம்பவே மாறிடுச்சு. சோ நீங்க இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் எடுத்தா தான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ல இன்னொரு ஒரு நல்ல ஹிட்டை கொடுக்க முடியும். இந்த களத்தில் சந்திப்போம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வாரமும் சரி, அதுக்கு அடுத்த வாரமும் சரி, அதுக்கு அடுத்த வாரமும் சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்ப்புக்குரிய அண்ட் பெரிய படங்கள் வந்துட்டு இருந்ததுனால இந்த படத்துக்கு வந்து பெருசா ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியும். தியேட்டர்ல அந்த தியேட்டரோட ஸ்கோப்பை ஏத்தவோ தக்க வச்சுக்கோ இந்த படத்தோட பிளாட் இல்லைங்கிறது தான் ஃபேக்டா இருக்கு. களத்துல யார் வேணாலும் சந்திக்கலாங்க, பட் கப்பு வாங்கல. இந்த களத்துல உங்களுக்கு வெண்கலக்கு இன்னும் கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம கவுண்டர்ல 9th இடத்துல இருக்க படம் மார்ச் 5th வந்திருக்க நெஞ்சம் மறப்பதில்லை. ஜனவரி 14th பொங்கலுக்கு வந்திருக்க ஈஸ்வரன், சிலம்பரசன், நிதி அகர்வால், பாரதி ராஜா நடிச்சிருக்க ஈஸ்வரன் படத்தை சுசீந்திரன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது எஸ் தமன். இந்த படத்தோட ஒரு பெரிய பலமா சொல்லணும்னா சிம்புவோட வெயிட் லாஸ், இன்னொன்னு இந்த படத்தோட ரிலீஸ் டேட். ஏன்னா என்னதான் இந்த படம் மாஸ்டர் கூட வந்து போட்டி போட்டு தியேட்டர்லாம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அந்த டைம்ல வந்ததுனால இந்த படம் ஒரு 2-3 நாச்சு தியேட்டர்ல ஓரளவுக்கு ஓடிச்சு, ஓரளவுக்கு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸையும் எடுத்துட்டாங்க. பட் இந்த படத்தோட நாடக தன்மையான கதையும் பெரிய லொகேஷன் இல்லாம சுத்தி சுத்தி ஒரே இடத்துல எடுத்திருந்த அந்த சீரியல் தரமான விஷுவல்ஸுக்கு இந்த ஈஸ்வரன் படம் நிறைய படங்கள் வெளிவரும்போது வந்திருந்தா கண்டிப்பா ஒரு வாரம் தாண்டி இருக்கிறது பெரிய விஷயமா தான் இருக்கும். வர வர நம்ம தமிழ் சினிமாவில் குடும்ப படங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்களை வந்து குடும்ப குடும்பமா வச்சு நடிக்க வச்சா அது குடும்ப படம் ஆயிடுது. அசுரனை அழிக்க வந்த ஈஸ்வரன் பட் கொஞ்சம் வீட்டு இருந்தா அவரே அழிச்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டாரு. நம்ம கவுண்டர்ல 7th இடத்துல பார்க்க போற படம் ஜனவரி 15th மாட்டு பொங்கலுக்கு சன் டிவியில ரிலீஸ் ஆன புலிக்குட்டி பாண்டி. விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன், சமுத்திரகனி நடிச்சிருக்க புலிக்குட்டி பாண்டி படத்தை எம் முத்தையா டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது என்ஆர் ரகுநாதன். முத்தையாவோட வழக்கமான கதைக்களம், வழக்கமான ஆர்டிஸ்ட், வழக்கமான ஒன் ஆஃப் த ஃபேமிலி ரிலேஷன் எமோஷனல், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ல ரொம்பவே தொடர்ந்தது மட்டும் இல்லாம படம் முடிகிற
அரவர் வரைக்கும் பாத்தீங்கன்னா வழக்கமான முத்தையாவோட முத்திரை கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் படத்தோட கடைசி 20 நிமிஷம் அரவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனையும் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு படத்தை தூக்கி உச்சத்துல நிப்பாடுன்னு தான் சொல்லணும். புலிக்குத்தி பாண்டியா விக்ரம் கலக்கி இந்த படத்தை மொக்க பண்ணுவார்னு பார்த்தாக்கா புலிக்குத்தி குத்தனவங்களை பழி தீக்கிற பேச்சு அம்மாவா லட்சுமி மேனன் கெத்து காட்டி படத்துக்கும் சத்து ஊட்டியிருக்காங்க தான் சொல்லணும். புலிக்குத்தி பாண்டி பெண்மையும் போர் தொடுக்கும் பெண் ஜாதியின் புரட்சி. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல இருக்க படம் ஜனவரி 26ஆம் தேதி வந்திருக்க கபடதாரி சிபிராஜ் நந்திதா நாசர் நடிச்சிருக்க கபடதாரி படத்தை பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சைமன் கே கிங். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் அண்ட் டான் அண்ட் ட்விஸ்ட் இதெல்லாம் ரொம்பவே நிறைஞ்ச படம் சொல்லலாம் இந்த கபடதாரிய. இதுல சில ட்விஸ்ட்கள் யூகிக்க முடிஞ்சாலும் பல லாஜிக் க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் இந்த படம் வந்து ஒன் டைம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங் வாட்சபிள் தான். அது இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டருக்கு வந்த ஆடியன்ஸ் கிட்டயும் சரி நம்ம ரிவியூவர் கிட்டயும் சரி இந்த படம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்கிச்சு. இருந்தாலும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தனஞ்சயன் தமிழ் சினிமாக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் கதையை கன்னடத்துல லோ பட்ஜெட்ல வாங்கி நல்ல டீல்ல முடிச்சு நல்ல மேக்கிங் கொடுத்திருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட்ல கோட்டை விட்டுட்டு இருந்தா சொல்லணும். சோ அதனால இந்த படம் தியேட்டர்ல அடுத்தடுத்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஸ்கோப் எடுக்க முடியாம போயிடுச்சு. பட் இந்த படம் கன்னட ரீமேக்கா இல்லாம நல்ல ஸ்டார் காஸ்டோட இதே கதை தமிழ்ல வந்து நேரடியா வந்திருந்தா இந்த கபடதாரி படம் கண்டிப்பா ஒரு ஹிட் ஆகியிருக்கும் தமிழ் சினிமால. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மைனஸ் எல்லாம் தாண்டி கொரோனா அதுக்கப்புறம் 50% ஆகுபென்ஸ் சொல்லிட்டு இன்னமும் பெரிய மைனஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஆவரேஜ் லுக் தான் கொடுத்துருக்கு. கபடதாரி மஞ்சிதாரி மூவிக்கு துரக கட்டி போயிருந்து கபடதாரிக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தா தெலுங்குல சொன்னா கொஞ்சம் ரைமிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டேன். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல இருக்க படம் பிப்ரவரி 19ஆம் தேதி வந்திருக்க சக்ரா. விஷால் ரெஜினா சர்தா ஸ்ரீநாத் நடிச்சிருக்க சக்ரா படத்தை எம்எஸ் ஆனந்தன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது இவன் சங்கர் ராஜா. சக்ரா படம் போகும்போது நம்ம எல்லாம் இரும்பு திரையை மைண்ட் பண்ணிட்டு தான் போனோம். இதுக்கு ட்ரைலர் வந்து ஒரு பெரிய பூஸ்டர் தான் இருந்தது. இதெல்லாம் இந்த படம் ஃபர்ஸ்ட் அப்ல ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பைட் பண்ணிருந்தாலும் செகண்ட் அப்ல வேற லெவல் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களான் உட்காந்து பார்த்தாக்கா செகண்ட் அப்ல தான் வேற லெவல்ல சொதப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். பில்லி கேரக்டர் ரெஜினா பண்ணிருப்பாங்க. சோ அவங்க கேரக்டருக்கு வந்து சின்னதா பிளாஷ்பேக் எல்லாம் வச்சிருந்தாலும் அவங்களுக்கும் ஹீரோக்கான ஒரு பெரிய சீன்ஸ் கிடையாது. ஆக்சுவலி ஃபைட் சீன் எல்லாம் கூட வச்சிருக்கலாம், என்ன தப்பு இருக்கு? கோட்டு பேண்ட் எல்லாம் போட்டுன்னு கெத்தாதா இருந்திருக்காங்க. அதெல்லாம் மிஸ் பண்ண இவங்க கிளைமேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்புண்டு பிடிச்சிருப்பாங்க. சோ அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சு போச்சு. சர்தா ஸ்ரீநாத் போலீஸ் கேரக்டர் அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா லைட்டான சீன் தான், அவங்களுக்கும் பெரிய ஸ்கோப் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம விஷயாலே முடிச்சிருவாரு. இந்த ரெண்டு ஹீரோனி பத்தாதுன்னு சொல்லிட்டு சிருஷ்டிட்டாங்க வர இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன கேரக்டர். சோ நம்ம விஷால் இவ்வளவு லேடி கேரக்டரை உள்ள வச்சுட்டு படத்துல நிறைய போலீஸ் ஆஃபீஸரை வச்சுக்கிட்டு யாருமே ஸ்கோப் பண்ண விடாம எல்லாத்தையும் இவரே பண்ணிட்டு இருந்ததுனாலதான் இந்த படம் பெருசா வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட. சக்ரா ஒரு நல்ல படமா வந்திருக்கலாம் பட் நல்லா இல்லாம சொதப்ப வச்சுட்டாங்க. என்னதான் நம்ம இவ்வளவு விஷயம் பேசியிருந்தாலும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் அப்ப இன்ட்ரெஸ்டா ஜாலியா பார்த்துட்டு செகண்ட் அப்ப கடமைக்குனா பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கலாம். அப்புறம் சக்ரா தேட்டரிகளா பாத்தீங்கன்னா 19ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து தேட்டரிகளை பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நல்லா போயிருக்கு. இதுக்கு வேற எந்த பெரிய படங்களும் வராதுதான் ஒரு காரணம் இருந்தாலும் தேட்டர் ரன்னிங்றத இந்த சக்ரா படம் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் போட்ட காசுக்கு மேல ஓரளவு கலெக்ட் பண்ணிருக்கு. சோ சக்ரா படத்தை தாராளமா ஆவரேஜ் படம் சொல்லலாம். இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஒரு கவுண்டர் தரணும். சோ சக்ரா மீட்கப்பட்டது. புரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க, புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படத்துல அந்த பரமேர சக்ரா பாத்தீங்கன்னா நாசர் போட்டோல ரொம்பவே கம்பீரமா இருக்கும். அந்த சக்ரா வந்து திருட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம விஷால் வந்து அதை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கிண்டுபிடிச்சு ஒரு வழியா அதை மீட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி தாங்க நான் இந்த படத்தையும் பாக்குறேன். இந்த படம் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பு. தியேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படி நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சு ஒரு வழியா கடைசியில பெருசா இந்த படம் லாஸ் ஆகாம போட்ட முதல்ல கண்டிப்பா எடுத்துச்சுன்ற அளவுக்கு இருக்கு. சோ இத பேஸ் பண்ணி தான் ஒரே வார்த்தையில முடிச்சேன். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல இருக்க படம் ஆரியா. சாயிசா நடிச்சிருக்க டெடி. இந்த படத்தை சத்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது டி இமான். பொதுவா நம்ம தியேட்டரிக்கல் படம்னா அந்த படத்தோட பிசினஸ் பத்தி கடைசியில் தான் பார்க்க முடியும். பட் இந்த டெடி படத்துக்கு நம்மளுக்கு ஓடிடியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பிசினஸ் வந்து ஆரம்பத்திலேயே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பட் இந்த படம் ஓடிடி இல்லாம தியேட்டரிக்கல் வந்திருந்தா ஆக்சுவலி இந்த படம் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்குமான்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க தியேட்டர் நிலைமையில இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் படம் நல்லா இருக்கு நல்லா இல்லன்றதை தாண்டி படத்தோட டிக்கெட் அண்ட் பார்க்கிங் அண்ட் தியேட்டர் கேன்டீன் இதெல்லாம் தான் ரொம்பவே பெரிய காரணமா இருக்கு ஒரு படம் தியேட்டர்ல ஓடாம இருக்கு. அந்த வகையில டெடி படமும் தியேட்டருக்கு வந்திருந்தா ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைதான் சொல்லி ஆகணும். இதுவே இந்த படம் கொரோனா டைம் இல்லாம ஒரு சம்மர் லீவ்ல வந்திருந்தா கண்டிப்பா சைல்டு மத்தியில இந்த படம் ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து தியேட்டர்ல கண்டிப்பா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம டெடிய சொல்லியிருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட்ல நிறையவே லாஜிக் மிஸ்டேக்ன்றது கண்டிப்பா இருக்கு. சேம் டைம் செகண்ட் அப்ல தேவையில்லாம சுத்துவாங்க, வில்லனை யூஸே பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஆரியாவோட நடிப்பு என்னதான் செட்டில்டா ரொம்பவே சூப்பரா இருந்தாலும் இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஆரியா தான் பெருசா ஸ்கோப் பண்ணுவாரு. அப்புறம் இந்த படத்தை பத்தி நான் ரிவியூலேயே சொல்லிருப்பேன். ஆக்சுவலி கதையா பாத்தீங்கன்னா ஒரு கதையை உங்க வைக்காம 2-3 ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த கதைகள்லாம் அப்படியே இந்த படத்துல ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால இந்த படம் எந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்பைட் தராது. இருந்தாலும் இல்ல சைல்டு வந்து கொஞ்சம் அதிக சாட்டிஸ்பைட் சொல்லலாம். அதுக்கு ரீசன் டெடி தான். ஆக்சுவலி இந்த படத்துல டெடி ஹியூமன் பொம்மை விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து பண்ணது ஒரு பிளஸாவே இருக்கு. ஏன்னா இந்த 3 வேவும் இவங்க அட்டம் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு நிறையவே விஎஃப்எக்ஸ் செலவு எல்லாம் இழுத்து விட்டுருக்கும். சோ இதால படத்தோட பட்ஜெட்டும் ரொம்பவே பெருசாகி தியேட்டர்ல வெளிவந்திருந்தா நல்ல கலெக்ஷனோ இல்ல ஓடிடியில ரிலீஸ் ஆயிருந்தா நல்ல அமௌண்ட்டுக்கு வித்திருந்தா தான் படம் ப்ராஃபிட் ஆகிருக்கும். இந்த படத்துக்கு என்ன கவுண்ட் தரலாம்? டெடி ஃப்ரெண்ட்லி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம் பார்த்த குழந்தைகளுக்கு இந்த டெடி ஒரு ஃப்ரெண்ட்லியாவே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் டீம் அண்ட் ஓடிடி இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியே சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் பிப்ரவரி 19ஆம் தேதி வந்திருக்க கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. ஆனந்தி அழகம்பெருமாள் ரோஹித் நடிச்சிருக்க கமலி ஃப்ரம் நடுக்காவேரி படத்தை
படத்தை துரை ராஜசேகர் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது தீன தயாளர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சில படங்களை விட இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவரி வந்து பெருசா பாக்ஸ் ஆபீஸ் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டே கொடுத்துருக்கும். அதை விட இந்த படம் எல்லா ரிவியூவர்ஸ் கிட்டயும் நல்ல ஒரு பாராட்ட பெற்றது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் கிட்டயும் இந்த படம் ஒரு நல்ல படமா பார்க்கப்படுது. நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள் பாராட்டப்படும், பட் அந்த படங்கள் எல்லாம் பேசப்படாது, தியேட்டர்ல பெருசா ஓடாது. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா தாண்டி ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கு. அந்த ரெஸ்பான்ஸ் பெருசா இல்லனாலும் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் அனலைசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா ரிவியூன்றதும் ஒரு மஸ்ட் ஆஃப் த டாப்ஸ் பொசிஷன்னால தான் இந்த படத்துக்கு நம்ம இந்த கவுண்டர் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த படம் வந்து இப்ப 40 நாள் கிட்ட ஆகுது. இந்த படம் தியேட்டர்ல ஒரு 5 வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோப் எடுத்து தான் போயிட்டு இருந்தது. இது இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவரி படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நிறைய பெரிய படங்கள் வந்தே வந்து தத்தளிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்ல, ஒரு பெரிய பேனர் இல்ல, இருந்தாலும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஸ்கோப் பண்ணது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் நான். உங்களுக்கு புரியும் நினைக்கிற நம்ம கவுண்டர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இந்த படங்களுக்கு எல்லாம் நான் ரீசன் சொல்லி தான் கவுண்டர் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதுல உங்களுக்கு சில முரண்கள் இருக்கலாம், அப்படி இருந்தா உங்க கவுண்டர் மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. என் கவுண்டரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ முடியும் போது சொன்னா மறந்துறீங்க சொல்லி தான் இப்பவே சொன்னேன். இன்னும் வீடியோ முடியல, இன்னும் 2 கவுண்டர் வர பாக்கணும். அது இந்த கமலி ஃப்ரம் நடுக்க வரைக்கும் ஒரு கவுண்டர் வர தரணும்ல. எனக்கு சரியா ஃப்ளோ வரல, நீங்க யாராச்சும் இந்த படத்துக்கு கரெக்டான கவுண்டரை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு கவுண்டர் கொடுக்குறேன். கமலி ஃப்ரம் நடுக்காவேரி 2021 குவார்டர்லி பெஸ்ட் தமிழ் சினிமா. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல இருக்க படம் பிப்ரவரி 12 வந்திருக்க பாரிஸ் ஜெயராஜ். சந்தானம், அனைக்கா, பிரித்திவிராஜ் நடிச்சிருக்க பாரிஸ் ஜெயராஜ் படத்தை ஜான்சன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது சந்தோஷ் நாராயணன். நம்ம தமிழ் சினிமால அப்பப்ப நிறைய டைம்ல நிறைய ஜானர்ஸ் வந்து பெருசா ட்ரெண்ட் ஆனாலும் எப்பயும் பாத்தீங்கன்னா காமெடி என்டர்டைன்மெண்ட் ஒரு அல்டிமேட்ன்றதை இந்த படம் இன்னொரு டைம் நிரூபிச்சிருந்ததா சொல்லணும். இந்த படத்துல சந்தானம் காமெடி மட்டும் தான் பண்ணிருக்காரு, பெருசா ஃபைட் எல்லாம் பண்ணலன்றது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ஜான்சன் சொல்லணும். எப்பவுமே நம்ம தமிழ் சினிமால கிளைமேக்ஸ் நல்லா இருந்தா படம் ஹிட் ஆயிடும், அதே மாதிரி செகண்ட் அப் நல்லா இருந்தாலும் படம் ஹிட் ஆயிடும். அது ரெண்டுத்தையும் வந்து படத்துல பிளஸ்ஸா பாத்துருக்காரு, அதுக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப் டீல்ல விட்டுருக்காரு. சோ இதே மாதிரி எப்பயும் இருந்தாருனா இந்த மாதிரியான ஒரு வெற்றி இன்னொரு கிடைக்குமா தெரியாது. இந்த படம் என்னதான் இப்ப 50 நாள் மேல ஓடி இருந்தாலும் இந்த டைமில் எந்த பெரிய படங்களும் கரெக்டா இல்லங்கறனால தான் இந்த படம் ஃபர்ஸ்ட் அப் சரியா இல்லனாலும் இந்த படம் இவ்வளவு பெருசா ஸ்கோப் எடுத்திருக்கு. என்னதான் இருந்தாலும் சந்தானமும் சரி ஜான்சனும் சரி இந்த படத்துல வேற லெவல்ல பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துறாங்கதான் சொல்லணும். பாரிஸ் ஜெயராஜ் பக்கா காமெடி ராஜ். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல இருக்க படம் ஜனவரி 13 வந்திருக்க மாஸ்டர். விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன் நடிச்சிருக்க மாஸ்டர் படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது அனிருத் ரவிச்சந்தர். தமிழ் சினிமாவில் 50% ஆக்குபென்சில தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா படத்தோட பட்ஜெட்டே 150 கோடி கிட்ட இருக்கு. கொரோனா அலை இருக்கு, படம் தியேட்டர்ல ஓடுமா ஓடாதான்னு நிறைய கேள்வியில தான் இந்த படம் தியேட்டர்ல வந்தது, அதுவும் விஜயோட நம்பிக்கையில. பட் இந்த படம் 50% ஆக்குபென்சிலையும் எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. நம்ம தமிழ்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா 300 கோடி கிட்ட பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் ட்ரேடிங் வட்டாரங்கள் சொல்றதை வச்சு ஓவராலா பார்க்க போனா நம்ம ஒரு பெரிய பிளாக் பஸ்டரா தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷன் இதுக்கு மேல இந்த வேர்ல்டுல வருமானது ஒரு பெரிய டவுட் தான். அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து வேர்ல்டு லெவல்ல இந்த மாஸ்டர் படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஏற்படுத்திருக்கு. சோ அந்த வகையில இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியா தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பேனிக் சிச்சுவேஷன்ல இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வரதே பெரிய விஷயம். நிறைய இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் அண்ட் பிசினஸ்ல பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் படத்துடைய ரெஸ்பான்ஸா பாத்தீங்கன்னா இந்த படம் பெருசா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணலன்னு தான் சொல்லணும். இதுக்கு ரீசனா நம்ம இந்த படத்தோட பிளாட் ஸ்டோரியை தான் சொல்ல முடியும். இந்த படத்துல ஹீரோ வில்லன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பில்டப்ப மட்டும் கொடுத்திருக்காரு. ஹீரோ வெயிட் காட்டணும்ன்றதுக்கோசம், வில்லனை டாமினேட் பண்றதுக்கோசம் வில்லனை மொக்க பண்ற மாதிரி ஒரு 2 சீன் கொடுத்திருப்பாரு ஹீரோக்கு. லோகேஷ் கனகராஜோட ஸ்டோரி எப்பயுமே பாத்தீங்கன்னா டேன் அண்ட் ட்விஸ்டோட இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு கேஷுவலான ஸ்டோரியா அமைச்சதுதான் இந்த படத்தோட ஒரு மைனஸா இருக்கு. அப்புறம் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் சாதனை எல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம தியேட்டர் ரன்னிங்லயும் ஒரு பெரிய சாதனை தான் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 நாள் ரேஞ்சில் வந்துருச்சு. பட் இந்த படம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஓடிட்டு இருக்கு. சோ ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல 100 நாள் ரன்னிங் எடுக்கிற படமாவும் இந்த மாஸ்டர் மாறும் நினைக்கிறேன். அப்புறம் மாஸ்டர் இஸ் பிளாஸ்டர் எல்லாரும் சொல்றதுதான், சோ நம்ம அதையே சொல்லுவோம். அப்புறம் இந்த வருஷம் குவார்டர்லியோட எட்டாவும் இந்த மாஸ்டர் படம் தான் இருக்கு. அதோட ஒரு பேனிக் டைம்லயும் ரிலீஸ் ஆகி இந்த மாஸ்டர் ஒரு கிங் மாஸ்டர் நிரூபிச்சிருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2021 குவார்டர்லி டாப் 10 கவுண்டர் மூவிஸ் என்னங்கறத பார்த்துட்டோம். நம்ம இந்த படங்களை பத்தி சொன்ன எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த டாக் தான். அதை இங்க ஜஸ்ட் நான் என்னோட வாய்ஸ்ல டாக் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இது நிறைய பேருக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.